அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தெடுப்போம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ அறிவியலுக்கு விரோதமான கருத்துக்களுக்கு எதிரான போராட்டம்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் அவங்க சொல்கிறது இந்து மதத்தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து மூடநம்பிக்கை நிறைஞ்சிருக்கிற மதம்னு நினைக்கிறாங்க. உலகம் தட்டையா அல்லது சதுரமா என்று மேற்குலகம் விவாதித்து கொண்டிருந்த பொழுது பூகோளம் என்று சொன்னவர்கள் இங்குள்ளவர்கள், சூன்யத்தை கண்டுபிடித்தவர்கள். அதில் எங்களை அறிவியல் மனப்பான்மை இல்லைன்னு சொல்லாதீங்கிற மாதிரி சொல்கிறார். உடங்கட்டை ஏறணும்னு சொன்னது யார்? அதுக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள். ரூப்கன்வரை உயிரோட ஒரு இளம் பெண்ணை தூக்கி நெருப்பில் போட்டு கொளுத்தொடங்குறதுக்கு பேர் என்ன? நீங்கள் வானவியலில் எவ்வளோ வேணாலும் கண்டுபிடிங்க. அதாவது அது எத்தனை லோகம்? 7, 17 லோகமா? 33 கோடி தேவர்களா? இவங்களை எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தாலும் சேவிச்சுட்டு வந்தாலும். ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன், அது இவ்வளவையும் செஞ்சவர்னு சொன்னால் கூட ஒரு பெண்ணை உயிரோடு எரிப்பது சரி என்று வாதிடுகிறாரா? ஜி சுப்பிரமணிய ஐயர் இந்து பத்திரிகையினுடைய நிறுவனர், அவர் ஒரு தலையங்கம் எழுதியிருக்கார். 3 மாதத்துலேயும் 4 மாதத்துலேயும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, இது நியாயமா? அவள் தான் ஒரு பெண் என்பதை உணரலை, தான் ஒரு உயிர் என்பதை கூட அவளால் உணர முடியல. அந்த வயசில் கல்யாணம் பண்ணி 3 மாத குழந்தைய அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு திருமண அகவையை 6 அல்லது 7 மாற்றக்கூடாதா என்று கேட்டிருக்கிறார். அன்றைய சூழலில் அத்தை பாட்டிகள் என்று ஒரு இளம் விதவையை மொட்டையடித்து பாய் போடக்கூடாது, தலையனை வச்சு படுக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியே வரக்கூடாது என்று வைத்திருப்பதை நான் என்னவென்று சொல்வது? பூஜிக்க வேண்டுமா? பாண்டே சொல்றாரா? வெளிப்படையா சொல்லட்டும், இதை நான் மூட நம்பிக்கை என்கிறேன். இல்ல, இந்த சமூகம் வந்து மெல்ல மெல்ல அது கடந்து வந்திருக்குது. இப்போ நாங்க வந்து நாங்களே ரிஃபார்ம் பண்ணிருக்கோம். இந்த நீங்க ஒன்னு ரிஃபார்ம் பண்ணல, நீங்க எங்க ரிஃபார்ம் பண்ணீங்க? அதற்கு எதிராக கழகம் செய்தோம், அதற்கு எதிராக போராடினோம். இன்னும் சொல்ல போனால் அவர் ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த சங் பரிவாரத்தினுடைய ஐடியாலஜி இருக்க, அதை சொன்ன ராஜமாதா சிந்தியா, இது எங்கள் மரபு. இதை கேட்பதற்கு நீ யாருன்னு ஊர்வலம் போன கதை அவருக்கு தெரியும். அவர் ஜேர்னலிஸ்ட் தானே, தேடி பார்த்தா இப்போதும் கொட்டி கிடக்கிறது. பாஜகவினுடைய தலைவராக இருந்தபோது தான் அவர் சொன்னார் குழந்தை திருமணமாக இருக்கணும். நான் என்ன சொல்கிறேங்க, இது சரி, நீங்கள் அதெல்லாம் கலவு பண்ணி ரிஃபார்ம் பண்ணீங்கல்ல, ஜாதியை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? அவர் ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு, ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்க. எனவே அதுக்கு நீங்கள் ஜாதியை ஏற்றுக்கொள்ளுகிற வரை அதற்கு எதிராக கழகம் செய்வது என்னுடைய வேலை. ஜாதியையும் ஏற்றுக்கொண்டு அறிவிலையும் ஏற்றுக்கொண்டு இருக்க முடியாது. அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன், சிந்திக்கும் திறனை இழந்துவிட்ட ஒருவர் இரண்டையும் ஏற்றுக்கொள்வதற்கு எந்த தடையும் இருக்காது. ஜாதியை கடைபிடிச்சா உனக்கு அறிவியலுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்தியா தேசிய இனங்களின் தன்னாட்சி கொண்ட ஒரு ஒன்றியமாக, ஒரு எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கிற ஒரு ஒன்றியமாக மாற்றுவது அப்படின்னு இங்கே மாநாட்டில் பேசினாங்க. தேசிய இனங்களை அங்கீகரிப்பதில் முதல் அம்சம் என்னது? மொழிவாரி மாநிலங்களை அங்கீகரிப்பது. ஆர்எஸ்எஸ் அதை அங்கீகரிக்க மறுக்குது. கண்டிப்பாரா பாண்டே? அவரிடம் எப்படியோ சங்கராச்சாரியர் மாதிரி உட்காந்துட்டு அவர் கேள்வி மட்டும் கேட்பாரு, நாங்கள் வந்து பேசாமல் உட்காந்துட்டே இருக்கணுமா? அவருக்கு பதில் சொல்லுங்க. அது நிர்வாக தேவைக்காக உருவாகிருக்கு, திரும்ப எவ்வளோ நாளும் பிரிச்சுக்கலாம். நீங்கள் செஞ்சால் நிர்வாக தேவை, நாங்கள் செஞ்சால் அது வந்து ஒடுக்குமுறை, நீங்கள் சொல்லுவீங்களா? அவர் வந்து சர்வாதிகாரம் வெர்சஸ் ஜனநாயகம்னு ஒன்று, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், இந்த பக்கம் வந்து ஜனநாயகம் அவர் வச்சிருக்கிறத சொல்றாரு. இது ரெண்டையும் அவர் பொருள், அந்த இதுதான் ஜனநாயகம், அங்கே வந்து சர்வாதிகாரம் இருப்பார். ஒரே ஒரு விஷயம் தாங்க, மார்க்ஸும் ஏங்கல்ஸும் இதை வரையறுத்த போது ஒன்று சொன்னாங்க, எஸ் இப்போ இருக்கிற ஜனநாயகம் என்பது உண்மையில் முதலாளி வர்க்கத்தினுடைய சர்வாதிகாரம் தான். இந்தியாவில் இருப்பது முதலாளிகளின் சர்வாதிகாரம் தான். ஆமா, சந்தேகம் இல்லை. தினசரி பெட்ரோல் விலை ஏறுவதை இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடி பேரில் 129 கோடியே 99,99,999 பேர் ஏத்துக்கிறாங்களா என்ன? ஏன் பண்றப்போ அவ்வளவு பேர் எதுக்குறாங்கல்ல, இதுக்கு பேர் ஜனநாயகமா? அதுக்கு அவர் பதில் சொல்ல மாட்டார். ஒரு கொஞ்சம் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு 1,000 பேர் 2,000 பேர் இருக்கக்கூடிய முதலாளிகள் என்னுடைய வரியை குறைத்து விடு அப்படின்னு சொன்னா 30% 22% குறைக்கிறாங்களா? இதுக்கு பேர் என்னது? எனவே இதற்கு நீ ஜனநாயகம் என்று பெயர் வைத்திருக்கிறாய். முதலாளிகளின் ஜனநாயகம், முதலாளிகளுக்கான சர்வாதிகாரமாகத்தான் நடக்கிறது. ஜனநாயகம்னா என்னன்னா முதலாளிகள்லாம் பேசி சொல்றான் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இவ்வளவு பேர் நாங்கள் கேட்குறோமே அதுக்கு காதே கொடுக்க மாட்டேன்றீ. அதுக்கு பேர் என்னது? பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றுவதை இவ்வளவு பேர் ஏற்கலங்க. நிப்பாட்டிரியா நீ? ரெஃபரண்டம் வைக்கலாமா நாளைக்கு? கார்பரேட் டேக்ஸை இவ்வளவு கஷ்டம் இருக்கிற போது
வருஷத்துக்கு 145,000 கோடி ரூபாயை விட்டு கொடுப்பது சரியான ரெஃபரண்டா வைக்கலாமா? சொல்லட்டும் பாண்டே. அப்படி அப்போ மட்டும் அப்படி இல்லை இல்லை, நம்ம அது என்னது அரசமைப்பு சட்டம் அப்படி இருக்குது, எனவே நம்ம அப்படி வச்சுப்போம் அப்படின்னு சொல்வார். எனவே அங்கே வந்து என்னன்னா, நிச்சயமாக பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்று சொல்கிற போது எஸ் அது ஒரு வகையில் சர்வாதிகாரம். யாருக்கு சர்வாதிகாரம்? அதானிக்கும் அம்பானிக்கும் சர்வாதிகாரமாக தான் இருக்கும். உலகத்தில் இந்த காலத்தில் ஐநா ஐக்கிய நாடுகள் சபை சொல்லியிருக்கு, அங்கே ஒன்றும் கம்யூனிஸ்டுகள்லாம் இல்லை. ஒரு பாண்டேக்கு தெரியும், வேணா அடுத்த தடவை இதை சரி பண்ணுறதுக்காக இதை ஏதாவது கன்வின்ஸ் பண்ணுமேங்கிறதுக்காக ஐக்கிய நாடுகள் சபையில் கம்யூனிஸ்டுகள் ஆக்கிரமித்து விட்டார்கள்னு ஏதாவது பேசுனா உண்டு. இந்த காலத்தில் தீவிர வறுமை ஒழிக்கப்பட்ட மொத்த எண்ணிக்கையில் 70%க்கும் அதிகமானது எங்கே? சீனாவில். அவங்க வச்சுருக்க வறுமை கோடு என்பது வேறு, நம்ம வறுமை கோடும் அவன் வறுமை கோடும் ஒன்றும் இல்லை. குஜராத் மாடல், திராவிட மாடல் எல்லாம் பேசப்படுகிறது. மக்களுக்கு இறுதியாக ஒரு விடுதலையை தரப்போவது வந்து கம்யூனிசம் மாடல் தான் அப்படிங்கிற பொருள், இடதுசாரி மாடல் அப்படின்னு பேசியிருந்தாங்க. நான் இல்லைன்னா எதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வச்சுக்கணும்? ஏன் நீங்கள் சாவர்கர் மொழியிலேயே பேசணும்னு என்னை நினைக்கிறீங்களா என்ன? நான் கம்யூனிஸ்ட்டு தான், எனக்கு இன்றைக்கி உடனடி ஒரு தேவை இருக்கிறது. நாங்கள் திமுகவோட தேர்தலில் ஒரு இடப்பங்கீட்டின் அடிப்படையில் போட்டி போடுறோம். மதச்சார்பின்மையில் நிச்சயமாக நான் வந்து திமுக, அது உறுதியாக இருக்கிறதுனால அதோடு இருக்கேன். நாளைக்கே மதச்சார்பின்மையில் அது வந்து ஊசலாட்டம் வந்தால் நான் வெளியே வந்துடுவேன். அதே போல் அதுக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க திமுக. ஸோ இந்த ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்தில் யார் வேணாலும் இவர் சரியில்லைன்னு நினச்சா, நாங்கள் சரியில்லைன்னு நினச்சா திமுக போயிடும், திமுக சரியில்லைன்னு நினச்சா நாங்கள் வந்துடுவோம். நான் என் மாடலுக்கு தானே நான் விசுவாசமாக இருப்பேன். என் மாடல் சரிங்கிறதுனால தான் நான் சிபிஎம்மில் இருக்கேன். திராவிட மாடலில் இருக்க 100% சரி என்று நினைத்தால் நான் திராவிட மாடலை தானே கொண்டாட முடியும். அவர் அவங்கள குஜராத் மாடலுக்கு கூப்பிடு. குஜராத் மாடல்னு இப்போ பேசுகிறதே இல்லையா? அவங்க அவர் பேர் என்ன, பிரதான் சேவக். அவரே இப்போ குஜராத் மாடல்லாம் சொல்கிறதில்ல. அவங்க ஒவ்வொரு பொய்யும் ஒவ்வொரு நேரத்துலையும் சொல்லுவாங்க. இன்றைக்கி சொல்லுங்கள் குஜராத் மாடல்னு. அவங்களுக்கு ஒரு மாடல் இருக்குது, இப்போ யூபி மாடல் இருக்கு. யூபி மாடலையும் குஜராத் மாடலையும் திமுக மாடலோட திராவிட மாடலோட கம்பேர் பண்ண முடியாது. அது வேற, இது வேற. அதை விட பல மடங்கு உயர்ந்தது. ஆனால் இதை விட பல மடங்கு உயர்ந்தது கம்யூனிஸ்ட் மாடல் என்று நாங்கள் நினைக்கிறோம். எனவே அதில் என்ன பிரச்சனை இருக்குது அவருக்கு? நான் வந்து உங்களுடைய சின்சியரான மகனாக இருப்பேன் என்று சாவர்கர் எழுதுனது மாதிரி நாங்கள் திராவிட மாடலுக்கு சின்சியரான ஆளாக இருப்போம் என்று நாங்கள் ஒன்றும் எழுதி கொடுத்துட்டு வரல. அதை திரு பாண்டே புரிஞ்சுக்கணும். நாங்கள் கம்யூனிசத்தை இந்தியாவில் உருவாக்குவதற்காகத்தான் இருக்கிறோம்.